मेरे साथ बोलिए भारत माता की। अरे भाई ऐसी आवाज नहीं चलेगी, मोदी जी बंगाल में है, बंगाल तक आवाज जानी चाहिए। இந்த குரல் பத்தாது, மேற்கு வங்காளத்திலே பிரதமர் நரேந்திர மோடி இருக்கிறார், அவருடைய காதுகளுக்கு இந்த செய்தி எட்ட வேண்டும் பாரத் மாதா கிஜை என்ற கோஷம். मेरे साथ दोनों हाथ उठाइए, கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், विजय के संकल्प की मुट्ठी भींचिए, கைகளை மடக்கிக் கொள்ளுங்கள், முட்டியை உயர்த்தி கொள்ளுங்கள், और प्रचंड आवाज से बोलिए भारत माता की, भारत माता की, भारत माता की। मंच पर उपस्थित हमारे बीजेपी के प्रत्याशी श्री नैना नागेंद्रन जी, नागेंद्रन जी आगे आइए, एआईडीएमके के प्रत्याशी श्री एन गणेश राजा जी, हमारे केंद्र सरकार में मंत्रिपरिषद में मेरे साथी श्रीमान जी किशन रेड्डी जी, जिनके जिम्मे तमिलनाडु का प्रभार है, ऐसे भाजपा के नेता श्रीमान सुधाकर रेड्डी जी, श्री नरेंद्रन जी, ए महाराज जी, श्री दयाशंकर जी, श्री सियोन थंगराज जी, श्री प्रकाश मोर्जा जी, मुरुगेशन जी, श्री सुब्बा नागराजन जी, श्री एल कानन जी, श्री ए जी पार्सथारजी जी, श्री जॉन पांडियन जी, और विशेष रूप के मैं उल्लेख करना चाहूंगा श्री देवनाथन यादव, जो मेरे दोस्त भी है, जेएमके के नेता भी है, और हमारे वरिष्ठ नेता भी यहां उपस्थित है, सभी को और आज की सभा में आए हुए प्यारे भाइयों बहनों माताओं आप सभी को मेरा वणक्कम नमस्कार। மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அத்தனை பொறுப்பாளர்களுக்கும், வெற்றி வேட்பாளர் தாமரை சின்னத்திலே போட்டியிடும் மைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் அவர்களையும், இரட்டை இலை சின்னத்திலே போட்டியிடும் கணேசன் ஜி அவர்களையும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய அமைச்சர் மற்றும் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல், இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். मित्रों ये मंदिरों की भूमि तिरुनेलवेली में आकर मैं अपने आप को सौभाग्यशाली समझता हूं। ये भूमि को ताम्रपणी नदी का भी आशीर्वाद है और नैनी पार मंदिर के भगवान शिव का भी आशीर्वाद है। इत कोविल मानगरमागिय तिरुनेलवेली इदे पुनित पुनितपड़तकूडिय ताम्रपणी नदीयुम இந்த நகரத்தையே புனிதப்படுத்தக்கூடிய நெல்லையப்பரையும் பூமிக்கு நான் வந்திருப்பதில் மிக பெருமை அடைகின்றேன். ஏ क्षेत्र कई बड़े स्वतंत्र सेनानियों और महापुरुषों का जन्मभूमि भी है, कर्मभूमि भी है। இந்த பூமி என்பது தர்மபூமி, கர்மபூமி, மோட்சபூமி, அப்படிப்பட்ட பூமிக்கு நான் வந்ததில் பெருமை அடைகின்றேன். மதுரா लिंगम थेवर और महाकवि सुब्रमण्यम भारती की भी यही भूमि है। पुनमुत्रामल देवरुडिय भूमि, भूमि सुब्रमण्य भारतीयनुडिय भूमि, இந்த பூமி, அந்த பூமிக்கு, இந்த பெருமையுடைய பூமிக்கு நான் வந்திருப்பதில் பெருமை அடைகின்றேன். புலி தேவர் தமிழ் புலிகர் की भी यही भूमि है। முதல் சுந்தர போராட்ட வீரன் புலி தேவன் பிறந்த பூமி, இந்த பூமிக்கு வந்து நான் பெருமை அடைகின்றேன். वीओ चिदंबरम पिल्लाई की भी यही भूमि है, जो पुली थेवर की सेना में कमांडर इन चीफ थे। बाबू सिदंबरத்தினுடைய பூமியும் இதுதான். அடுத்துபடியாக இருக்கக்கூடிய ஒண்டிவீரன் என்று சொல்லக்கூடிய பூலி தேவனுடைய போர்படை தலைவரினுடைய பூமியும் இந்த சிறப்பான பூமிதான். அந்த பூமிக்கு நான் வந்திருக்கின்றேன். வீர பாண்டியா கட்டா போமன், जिन्होंने ब्रिटिशरों के खिलाफ युद्ध खेला था, इनकी ये भूमि को मैं बार बार प्रणाम करना चाहता हूँ। वीरवांडिय कट्टबोमन आंग्रेय ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து போராடிய இந்த மாவீரனை பற்றி நான் செல்லும் இடங்களெல்லாம்
அவனை பாராட்டி பேசிக் கொண்டிருக்கின்றேன். வஞ்சிநாதன் வீரன் சுந்தரலிங்கம் ஜெய்சே மகான் சேனாபதியோ சுதந்திர சேனானியோ மே யஹாம் பர் யாத் கர்னா சாத்தா ஹூம். வஞ்சிநாதன் சுந்தரலிங்கனார் இப்படிப்பட்ட வீரம் சொரிந்த மா வீரர்களுக்கு நான் பாராட்டுகிற சுந்தர பாராட்டத்திலே தன் உயிரை துச்சமென மதித்த அந்த வீரர்களை நான் பாராட்டுகின்றேன். महान एमजीआर और जयललिता जी को भी याद कर उनकी स्मृति में नमन कर मेरी बात को याद करना चाहता हूँ. நான் பாரத தமிழகத்தினுடைய முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களையும் முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்களையும் நான் நினைவிற்கொண்டு அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன். मित्रों, ये तमिलनाडु का चुनाव कई मायनों में तमिलनाडु के आने वाले भविष्य के लिए बहुत महत्वपूर्ण चुनाव है. தமிழகத்தினுடைய இந்த சட்டமன்ற தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். एक चुनाव ही तय करने वाला है कि तमिलनाडु वंशवाद के परिवारवाद के रास्ते पर आगे चलेगा या सच्चे मक्कल तिलागम एमजी रामचंद्रन के रास्ते पर आगे चलेगा. வருகின்ற தேர்தலில் குடும்ப ஆட்சிக்கு முடிவை செய்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வர வேண்டும். மித்ரோ, दो खेमे पड़े हुए, एक और मोदी जी के नेतृत्व में एनडीए है और दूसरी ओर राहुल बाबा के नेतृत्व में यूपीए है. பிரதமர் நரேந்திர மோடியுடைய தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி, அதே சமயத்தில் பப்பு ராகுல் காந்தியுடைய தலைமையில் யூபி கூட்டணி, இந்த கூட்டணிக்கு தான் போட்டி. நரேந்திர மோடி ஜி एक चाय बेचने वाले के बेटे से लेकर देश के प्रधानमंत्री बनने वाले गरीबों के मसीहा के रूप में पूरे देश का नेतृत्व कर रहे हैं. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சாதாரணமாக டீ வித்தவர், தேநீர் வித்தவர், சாதாரண ஏழை குடும்பத்தில் பிறந்து இந்த உலகத்தையே பாராட்டக்கூடிய நாட்டினுடைய பிரதமராக உயர்ந்திருக்கின்றார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். और दूसरे नेता ई पलानी स्वामी एक किसान पुत्र सामान्य कार्यकर्ता के रूप में काम करते 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 आज तमिलनाडु के मुख्यमंत्री बने हैं. साधारण ஏழை விவசாயியின் மகனாக பிறந்து தனது உழைப்பின் மூலமாக இன்று தமிழகத்திலே முதல்வராக அமர்ந்திருக்கக்கூடியவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். और दूसरी ओर डीएमके और कांग्रेस, कांग्रेस पार्टी उसका चौथा जनरेशन चल रहा है 4G, जवाहरलाल नेहरू, इंदिरा गांधी, राजीव गांधी और अब राहुल गांधी. திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் நான்கு தலைமுறையாக 4G, நான்கு தலைமுறைகளாக ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, ராகுல் காந்தி என்று நான்கு தலைமுறைகளாக இந்த தேசத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது குடும்பத்தினுடைய ஆட்சி, இது மக்களுடைய ஆட்சி. இந்த மக்களுடைய ஆட்சிக்கும் குடும்பத்தினுடைய ஆட்சிக்கும் நடக்கக்கூடிய யுத்தம் தான் இந்த தேர்தல். और दूसरी ओर ये डीएमके पार्टी, ये 3G पार्टी है, तीसरा जनरेशन है. एक கருணாநிதி जी, उनके बाद स्टालिन और अब ये உதயநிதி को भी मुख्यमंत्री बनाने के चक्कर में स्टालिन जी पूरे तमिलनाडु का भविष्य दाव पर लगाए हुए. இன்னொரு குடும்பம் இருக்கிறது தமிழகத்தில், 3G, திராவிட முன்னேற்ற கழகம், கருணாநிதி அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், உதயநிதி அவர்கள், அப்படிப்பட்ட ஒரு 3G மூன்று தலைமுறைகளாக ஒரே குடும்பம் தமிழகத்திலே ஆட்சியிலே தலைமை பிடித்தில் அமர்ந்திருக்கிறது. அடுத்தபடியாக உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்குவதற்காக முயற்சி செய்திருக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். மாறன் பரிவார், கருணாநிதி பரிவார் ஒரு காந்தி பரிவார், தினோ வம்சவாதி பரிவார்வாதி பார்ட்டியா ஹே. ஒரு தூசரி ஓர் பாரதிய ஜனதா பார்ட்டி ஒரு ஏஐடிஎம்கே நீச்சே சே ஊப்பர் கரீபோ கோ ஆகே படுக்கர் பிரதான்மந்திரி ஒரு முக்கியமந்திரி பனானே வாலி பார்ட்டியா ஹே. அது குடும்ப கட்சி, பணக்கார கட்சி, செல்வந்தர்களின் கட்சி. மாறனுடைய வம்சமும், காந்தியினுடைய வம்சமும், கருணாநிதியுடைய வம்சமும் தான் இந்த தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறது. அது குடும்ப செல்வமிக்க செல்வ குடும்பத்தினுடைய வந்த கட்சி. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி ஏழைகளை, சாதாரண மக்களுடைய
ஒருவர் இந்த நாட்டுடைய பிரதமராக இருக்கின்றார். ஏழை விவசாயி இன்று தமிழகத்திலே முதல்வராக இருக்கின்றார் என்று சொன்னால் இந்த காட்சியை நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். செல்வந்தர்களுக்கும் ஏழைகளுக்கும் நடக்கக்கூடிய தேர்தல்தான் இந்த யுத்தம். மோடி ஜி கோ தமிழ்நாடு கே கிசான் கி சிந்தா ஹே, பேரோஜ்கார் யுவா கி சிந்தா ஹே, தமிழ்நாடு கே மச்வாரே கி சிந்தா ஹே, ஆர் ஸ்டாலின் சாப் கோ அப்னே பேட்டே உதயநிதி கோ முக்கியமந்திரி பனானே கி சிந்தா ஹே. தமிழ்நாடு கி ஜனதா நே தய கர்னா ஹே கி ஜோ தமிழ்நாடு கி ஜனதா கி சிந்தா கர்த்தே ஹே உன்கே சாத் ஜானா ஹே, யா ஜோ அப்னே பேட்டே கோ முக்கியமந்திரி பனாதே ஹே உன்கே சாத் ஜானா ஹே. பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு விவசாயிகளை பத்தி கவலை, மீனவர்களை பத்தி கவலை, இளைஞர்களை பத்தி கவலை, ஏழைகளை பத்தி கவலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனது மகளை பற்றி தான் கவலை, மகளை முதல்வராக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கைதான் அவர்களிடம் இருக்கிறது. ஆனால் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஏழைகளை பற்றியும், மீனவர்களை பற்றியும், மாணவர்களை பற்றியும், இளைஞர்களை பற்றியும், விவசாயிகளை பற்றியும், பாமர மக்களை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு கொள்கையில் இருக்கக்கூடிய தலைவன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மித்ரோ மே ஜப்பி உதயநிதி கி பாத் கர்த்தா ஹூம், ஸ்டாலின் சாப் கா குஸ்ஸா ஔர் பிபி தோனோ பட் ஜாதா ஹே. ஸ்டாலினுக்கு பார்த்தோம்னா கோபமும் பயங்கரமா வளர்ந்துகிட்டு இருக்குது, ஊழலும் வளர்ந்து கொண்டிருக்கிறது. ஔர் பாத் மே ஆபா கோகர் கிசி கே பி பாரே மே குச் பி போல் தேதே. அவர் எப்பொழுதுமே எதை படிச்சாலும் பார்த்து பார்த்தாலும் படிக்கிறார், ஆனா அவர் குறிப்பாக எந்த விஷயங்களையும் சொல்வதில்லை. மித்ரோ அபி அபி श्रीमान अरुण जेटली, सुषमा स्वराज जो अब इस दुनिया में नहीं रहे उन पर टिप्पणियां करते हैं. अरे स्टालिन जी, जो दुनिया में नहीं रहते उसके बारे में कभी टिप्पणी नहीं करते, ये तमिलनाडु का संस्कृति है, शायद आप भूल गए. स्टालिन அவர்களே, தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த ஒரு தன்மை என்று சொன்னால் இறந்தவர்களை நிந்திப்பது, அது தமிழனுடைய மரபு அல்ல. ஆனால் ஸ்டாலின் அவர்கள் இறந்த அருண்ஜெட்லியை பத்தியும் நமது முன்னாள் வரைந்த பாதுகாப்பு வெளியுறவுத்துறை அமைச்சர்களையும் நிந்தனை இறந்தவர்களை நிந்தனை செய்யக்கூடியவராக ஸ்டாலின் அவர்கள் இருக்கின்றார்கள். பஹலே டிஎம்கே நேதாவோ நே தமிழ்நாடு கே மகான் புத்திர காமராஜ் கே லியே பி, காமராஜ் ஜி கே லியே பி அபத்ர டிப்பணியா கரி ஹே. இதன காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த தலைவர்கள் கர்ம வீரர், கல்விக்கு கண்டந்த கர்ம வீரர் காமராஜர் அவர்களையும் இளமையா இழிவாக பேசியதை பேசுவதையே வாடிக்கையாக கொண்டுள்ளார்கள். அதே போல இறந்த ஒரு பெண்மணி சுஷ்மா சுவராஜ் அவர்களையும் இறந்தவர்களை நிந்திக்கக்கூடிய கலாச்சாரமற்ற ஒரு கொள்கையுடைய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் இறந்தவர்களை இழிவுபடுத்துவது நமது தமிழ் பாரம்பரியம் அல்ல, அதைத்தான் தமிழர்கள் என்று சொல்லி திராவிட முன்னேற்ற கழகம் செய்து கொண்டிருக்கிறது. मुख्यमंत्री पलानी स्वामी जी की स्वर्गस्थ माता के लिए भी अभद्र टिप्पणी करी है, डीएमके वालों को सर माना चाहिए. उनके उद्गारों से तमिलनाडु के पूरे तमिलनाडु की माताएं, बहनें, बेटियां शर्मसार है. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இறந்த ஒரு பெண்மணி தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஒரு தாயாரை கேவலப்படுத்தி பேசுகின்ற அளவுக்கு அந்த கட்சிகள் சென்று கொண்டிருக்கிற நிலையை நீங்கள் பாருங்கள். தமிழக மக்களே, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு வந்திருக்கிறது. நமது தாய்மார்களும் சகோதரிகளும் பெண்களும் வருகின்ற தேர்தலிலே ஒரு வாக்குகளை கூட திராவிட முன்னேற்றத்துக்கு அளிக்காமல் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் பெண்புகளையும் ஒரு மூதாட்டியையும் இழிவுபடுத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் தோற்கடிக்க வேண்டும், வெற்றி சின்னம் தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும். மித்ரோ தேஷ் கே பிரதானமந்திரி ஔர் தமிழ்நாடு கே முக்கியமந்திரி ஆம் ஆத்மி கா தர்த் சமஜ்தே ஹே. இசிலியே தமிழ்நாடு நே சங்கர்ஷ்ரத் கிசானோ கா கர்ஜ் தோ பார் மாஃப் கர்னே கா காம் கியா ஹே, ஔர் மோடி ஜி நே ஹர் கிசான் கே அக்கவுண்ட் மே 6000 ரூபியா சாலானா பேஜ்னே கா காம் கியா ஹே. நாட்டினுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சாதாரண மக்களை பற்றி கவலைப்படக்கூடியவர்கள். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் விவசாயிகள் அனைவருக்குமே வருடத்திற்கு 6000 ரூபாயை அவர்களது வங்கிகளையே
செலுத்துகின்றார். அதேபோல சாமானிய மக்களை பற்றி கவலைப்படுகின்ற தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விவசாயிகளுடைய ஒரு கடனை ரத்து செய்து சாமானிய மக்களுடைய மனங்களை ஜெயிக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கான ஆட்சியை செய்கின்றார்கள் என்பதை நிரூபித்திருக்கிறார்கள் இருவரும். तमिलनाडु के मुख्यमंत्री पलानी स्वामी और ओ पनीरसेल्वम जी ने महिला सेल्फ एड ग्रुप और गोल्ड लोन पूरा का पूरा माफ करने का काम किया है. தமிழகத்தினுடைய முதல்வரும் தமிழகத்தினுடைய துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்களும் சுய உதவி கலவுகள் வாங்கிய கடன்களையும் தங்க நகை கடன்களையும் கூட்டாக இணைந்து அந்த கடனை ரத்து செய்திருக்கிறார்கள் முதல்வரும் துணை முதல்வர் அவர்களும். और मित्रों, प्रधानमंत्री जी, भारतीय जनता पार्टी और एआईडीएमके दलितों की बात को भी मन से समझते हैं. ये भारतीय जनता पार्टी ही है जिसने देश के राष्ट्रपति पद पर एक दलित के बेटे को बिठाने का काम किया और प्रदेश अध्यक्ष भी एक दलित के बेटे को बनाने का काम किया है. प्रधानमंत्री नरेंद्र मोदी அவர்களும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சாதாரண மக்களை பத்தி கவலைப்படுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமரும் இன்று உயர் பதவியில் பாரத நாட்டிலே உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியில் ஒரு பட்டியலின சமுதாயத்தைச் சேர்ந்த தலித் சமுதாயத்தைச் சேர்ந்தவரை அமர வைத்து அழகு பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஒரு அபி அபி கேந்திர சர்க்கார் தேவேந்திர குலா வெள்ளாளர் கே ரூப் மே பல்லார் கி சாத் ஜாத்தியோ கோ சன்மான் தேன கா காம் நரேந்திர மோடி ஜி நே கியா ஹை. சமீபத்திலே பாரத நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் அவர் சொன்னார், ஆயா நான் நரேந்திரன், நீங்கள் தேவேந்திரன் என்று கூறினார். ஒரே பிரிவுகளாக இருந்த அந்த சமுதாயத்தை ஒரே குரலாக அந்த சமுதாயத்திற்கு பெருமை சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என்று சொல்லி பாராளுமன்றத்திலே தீர்மானத்தை நிறைவேற்றியவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். और संसद के अंदर जब नरेंद्र मोदी जी ये बिल लेकर आए पल्लार के साथ उपजातियों को देवेंद्र कुला वेल्लालर नाम से सम्मानित करने का बिल, तब एडीएमके के 38 के 38 सांसद संसद छोड़कर बाहर चले गए थे क्योंकि वो नहीं चाहते हैं कि पल्लार उप समुदाय की 7 जातियों को தேவேந்திர குலா வெள்ளாளர்க்கே நாம் சே சன்மானித் கியா ஜாய். 8 பிரிவுகளாக இருந்த மக்களை ஒருங்கிணைந்து தேவேந்திர குல வேளாளர் என்ற ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பாராளுமன்றத்தில் வந்தபொழுது அந்த பாராளுமன்றத்திலிருந்து வெளியேறிய கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் பாராளுமன்றத்தில் வெளியேறியது. ஆனால் வெளியேறினாலும் அந்த திட்டத்தை நிறைவேற்றி தேவேந்திர குல சமுதாயத்திற்கு பெருமை தேடி கொடுத்தவர் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். आर्थिक रूप से पिछड़े सभी लोगों के लिए 10% आरक्षण देने का काम भी देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने किया है. முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு 10% ஒரு இடஒதுக்கீடை சரித்திரத்திலேயே இந்திய சரித்திரத்திலேயே முதல் முதலாக முற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு பொருளாதார ரீதியாக 10% இடஒதுக்கீடை கொடுத்தவர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். और वन्यार भाइयों बहनों को 10.5% का इंटरनल आरक्षण रिजर्वेशन देने का काम भी एआईडीएमके बीजेपी की सरकार ने किया है. बड़ा मान लेंगे वाला कुड़िये वन्नीर ने समुदाय तेरे के उड़ इड़े की उड़ इड़े तेरे कुड़िये ने सोली 10.5% ते वालंगे यावर कमल के तुरड़े मुदलवर इड़ा पारी पढ़नी चाम यावर गई. मित्रों, मोदी जी और पलानी स्वामी जी के लिए तमिलनाडु का जल कल्याण सर्वस्व है और स्टालिन जी के लिए उदय कल्याण सर्वस्व है. भारत நாட்டுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் தமிழகத்தினுடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் சாதாரண மக்களுடைய வாழ்க்கையை முன்னேற்றம் அடைய செய்ய வேண்டும் என்ற கவலை இருக்கிறது. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தனது மகனை முதலமைச்சராக வேண்டும் என்ற ஒரே கொள்கைதான் அவருக்கு இருக்கிறது. 10 से तमिलनाडु की कानून और व्यवस्था ढंग से चल रही है. छोटे व्यापारियों को हफ्ता मतलब आमूल नहीं देना पड़ता है. किसी की उगाही की हिम्मत भी नहीं है. पत्ताण्डुगळ आट्चियिले साधारण मक्कळुडैय
ஆட்சி சாதாரண மக்களுக்கான ஆட்சியாக தான் கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது மித்ரோ देश के प्रधानमंत्री नरेंद्र मोदी जी को तमिल भाषा के लिए विशेष प्यार है दुनिया में जहां पर भी जाते हैं तमिल भाषा की कहावतों को मुहावरों को वो बोलकर दुनिया की सबसे पुरानी तमिल भाषा का सम्मान करने का नहीं भूलते हैं भारत प्रधानमंत्री नरेंद्र मोदी அவர்கள் தமிழின் பால் தமிழின் மொழியின் பால் தமிழின் கலாச்சாரத்தின் பால் नरेंद्र मोदी अरे जल्लिकट्टू को भी कंटिन्यू करने के लिए नोटिफिकेशन किसी ने निकाला तो हमारे प्रिय प्रधानमंत्री नरेंद्र मोदी जी ने निकाला நமக்கு தெரியும் ஜல்லிக்கட்டு பத்தி நமக்கு தெரியும் அதற்கு யாரெல்லாம் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் என்று சொல்லி தமிழகத்தினுடைய அரசாங்கம் मालूम नहीं एडीएमके कांग्रेस की सरकार आएगी तो जल्लिकट्टू कब बंद कर देगी क्योंकि 2016 के कांग्रेस के मैनिफेस्टो में जल्लिकट्टू पर प्रतिबंध लगाने का राजकुमार राहुल गांधी ने निर्णय किया था மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸும் ஆட்சி கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நான் சொல்கின்றேன் ஜல்லிக்கட்டுவை பந்த் செய்து விடுவார்கள் தடை செய்து விடுவார்கள் அவர்கள் 2014 தேர்தலுடைய தனது காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில் ஜல்லிக்கட்டுவை தடை செய்வோம் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையை அறிவித்த கட்சி காங்கிரஸ் கட்சி என்பதை நாம் மறந்து விட கூடாது மோடி ஜிக்கு 2014 में प्रधानमंत्री बनने के बाद 2600 से ज्यादा तमिल मछुआरे लंकन आर्मी से छुड़ा कर लाने का काम और 400 से ज्यादा बोट वापिस देने का काम नरेंद्र मोदी जी ने किया है 2014 வரை பாரத பிரதமர் நரேந்திர மோடி பொறுப்பு ஏற்ற பிறகு நீங்கள் அனைவருக்குமே தெரியும் எந்த ஒரு கலவரங்களும் இல்லை மீனவர்களுக்கு பிரச்சனை இல்லை மீனவர்கள் அந்த காங்கிரஸ்க்கு ஆட்சியிலே இழந்த அத்தனை படகுகளையும் ஒன்றொன்றாக மீட்டெடுத்த பிரதமர் நமது நரேந்திர மோடி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் अब किसी की हिम्मत नहीं है तमिल मछुआरों पर गोलीबारी करे क्योंकि मोदी जी इनकी चिंता करने के लिए दिल्ली में बैठे உலகத்தில் எந்த சக்திகளுக்கும் நமது தமிழக மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திற்கு தகரம் அவர்கள் தாக்குதல் நடத்துவதற்கு யாருக்கும் தகுதி இல்லை ஏனென்றால் அதிகார கட்டளிலே அமர்ந்திருக்க கூடியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி மோடி ஜி जब लंका गए भारत के पहले प्रधानमंत्री थे जो आहत तमिल भाइयों बहनों जो जापना में रहते हैं वहां गए उनके घर बनवाए तमिल मंदिर को भी फिर से बनाने का काम नरेंद्र मोदी सरकार ने किया இலங்கை में வாழக்கூடிய வீடுகள் தமிழர்களுக்கெல்லாம் அங்கு வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான தமிழர்களுக்கு வீடுகளை கட்டி கொடுத்த பிரதமர் இலங்கையில் நரேந்திர மோடி அவர்கள் மித்ரோ हमारे मुख्यमंत्री पलानी स्वामी और उप मुख्यमंत्री पनीर सेल्वम जी ने सबसे अच्छा कोरोना के खिलाफ लड़ाई देश में सबसे अच्छा कहीं लड़ा गया तो मेरे तमिलनाडु के अंदर लड़ा गया है मैं दोनों को बहुत बहुत बधाई देना चाहता हूँ தமிழகத்தினுடைய துணை முதல்வரும் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு கொரோனா காலகட்டத்திலே சிறப்பாக கவனம் கொடுத்து அதை சிறப்பாக வழிநடத்தி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்த மாநிலம் தமிழகம் தமிழகம் என்பதை நான் பெருமையாக சொல்கின்றேன் सभी घरों में 100 यूनिट तक की बिजली मुफ्त करी है 11वीं और 12वीं कक्षा की बच्चियों को विद्यार्थियों को निशुल्क लैपटॉप देने का काम किया है தமிழகத்தினுடைய ஆட்சி இலவச மின்சாரம் 100 யூனிட்டுக்கு அனைவருக்கும் இலவச மின்சாரத்தை வழங்கிய ஆட்சி இந்த ஆட்சி படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் லேப்டாப் வழங்கிய ஆட்சி தமிழகத்தினுடைய எடப்பாடி ஆட்சி என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் और यही बजट में नरेंद्र मोदी जी ने तमिलनाडु के रोडों के लिए 1,00,000 करोड़ रुपया का लागत से नेशनल हाईवे बनाने का काम किया है தேசிய நெடுஞ்சாலைகள் அமைப்பதற்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது பட்ஜெட்டில் 1,00,000 கோடியை ஒதுக்கி இருக்கிறார் தமிழகத்திற்காக மட்டுமே
63,000 करोड़ चेन्नई मेट्रो फेज टू के लिए दिया है। 30,000 கோடி ரூபாய் அவர்களை சென்னை மெட்ரோ ரயிலுக்காக மத்திய அரசாங்கம் ஒதுக்கி இருக்கிறது। டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரியல் கோரிடோர் சென்னை கோயம்புத்தூர் ஹொசூர் சலேம் ஆர் திருச்சினாப்பள்ளி ஜில்லோக்கு கவர் கர்கர் एक डिफेंस कॉरिडोर बनाने का काम किया है जिससे लाखों तमिल युवाओं को रोजगारी मिलेगी। திருச்சி ஓசூர் கோயம்புத்தூர் சென்னைகளை மையமாக வைத்து இதனுடைய பாதுகாப்பு துறைக்கான தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்காக தொழிற்சாலைகளை அமைப்பதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முயற்சி செய்திருக்கிறார்கள். இதனுடைய அடிப்படையில் லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி கொடுத்திய ஆட்சி மத்தியில் இருக்கக்கூடிய நரேந்திர மோடியினுடைய ஆட்சி। ராஜ்யமே சாகர்மாலா के तहत सवा दो लाख करोड़ की लागत से 107 योजनाएं नरेंद्र मोदी जी ने लगाने का काम किया। சாகர்மாலா என்று சொல்லக்கூடிய நீர்வழி சாலைக்காக 2.5 லட்சம் கோடி ரூபாயை ஒதுக்கி 107 மத்திய மையங்கள் அமைக்கப்பட்டு நாம் மிகவும் குறைவாக எரிசக்திகளை குறைவாக பயன்படுத்தி தமிழகத்தில் இந்தியாவுடைய வளர்ச்சியை பெருக்குவதற்காக 2.5 லட்சம் கோடியை ஒதுக்கி 107 மையங்களை அமைத்த ஆட்சி பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய தலைமையிலான ஆட்சி। மதுரை के अंदर एम्स की स्थापना की है। மதுரையில் ஆல் இந்தியா மெடிக்கல் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் என்பதை நாட்டியவர் நம்ம நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். மித்ரோ மே இத்னா ஹி கேனா சாதா தமிழ்நாடு கே சர்வாங்கீன விகாஸ் கே லிய பாஜ்பா ஏஐடிஎம்கே ஆர் பிஎம்கே கி சர்க்கார் ஹி காம் கர் சக்தி ஹை காங்கிரஸ் ஆர் டிஎம்கே கி பிரஷ்டாச்சாரி பார்ட்டியா காம் நஹி கர் சக்தி। ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய முழுமையான வளர்ச்சிக்காக பாடுபடக்கூடிய காட்சி பாடுபடக்கூடிய கட்சிகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாரதிய ஜனதா கட்சியும் ஆனால் குடும்பத்திற்காக மட்டுமே ஊழல்கள் செய்வதற்காகவே மட்டும் இருக்கக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும் இதனுடைய வேறுபாடுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் கூறிக்கொள்கின்றேன். அந்த மே மே ஆப் சபி கோ இத்னி ஹி அப்பீல் கர்னா சாதா ஹூ கி பாரதிய ஜனதா பார்ட்டி ஏஐடிஎம்கே ஆர் பிஎம்கே கே சபி பிரத்யாசியோ கோ ஹமாரே தோனோ பிரத்யாசியோ கோ अब भारी बहुमत के साथ विजयी बनाइए और फिर एक बार एमजी रामचंद्रन जी की पार्टी को तमिलनाडु के अंदर भारी बहुमत से जिताइए, एनडीए की सरकार बनाइए और मोदी जी के हाथ मजबूत करिए। मेरे साथ बोलिए, भारत माता की, भारत माता की, भारत माता की, वंदे वंदे वंदे। வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே பாரதிய ஜனதா கட்சியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் தமிழ் மாநில காங்கிரசும் பாட்டாளி மக்கள் கட்சிகளும் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியும் எம்ஜிஆர் உடைய ஆட்சியும் தமிழகத்தில் வளர செய்ய வேண்டும், அத்துறை வாக்கு வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று மீண்டும் தமிழகத்தில் எம்ஜிஆர் ஆட்சி அமைய வேண்டும் என்பதை நான் உங்கள் மத்தியில் கேட்டுக்கொள்கிறேன். Subscribe to our channel by clicking the subscribe button. Click the bell button and enjoy the latest uploads from our channel.